அனைவருக்கும் வணக்கம். எல்லா மக்கள் நல்லா இருக்கணும். வணக்கம் ஐயப்பா. அதனால்தான் ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம ஏம்பல் மேடதான். ஏம்பல் நம்ம ஏரியால உண்மையில நாங்கெல்லாம் எத்தனை ஊருக்கோ போயிருக்கோம். ஆறாத்துக்கு மற்ற வேலைக்கு பல வேலைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். கொஞ்ச நாள் பிச்சை எடுக்கிறவங்க நல்லா இருக்கேன். ஆமா மாப்பிள்ள, என்னடா நம்மளை பார்த்தா 10 ரூபா 10 ரூபாங்கிறா 20 ரூபாங்கிறா பார்த்தா கடையில் போ. கரெக்டா 12 மணி 1 மணிக்கு நான் இங்க பேந்தல் நிக்கிறேன். சில ஆளு பிராந்து கடையில் நிக்கிறேன். அதுல நேக்கா வசூல் பண்ணேன் பாரு. அன்னைய கும்பகோணத்துக்கு போனது பத்து ரூபா
பத்து ரூபா கொடுத்தா போயிடும். அம்மா என்ன செய்வேன், சரி பத்து ரூபா கொடுத்த புள்ள போயிருவேன் அப்படின்னு நம்ம ஆவலா 20 ரூபாய் கொடுக்கிறது பாவம் அப்படின்னு பாவம் போயிருவேன் அப்படின்னு அவன் போயிடும் சொன்னதுல உண்மைதான். என்னது புராந்தி கடைக்கு போயிருவோம்னு கம்கமா சொல்லியிருக்கேன். அண்ணே போயிருவேன் போயிருவேன் போயிருவோம், நம்ம புள்ள மாயவரம் போயிருவேன், மன்னார்குடி போயிருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் இங்க இருந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு கச்சேரிக்கு போட்டு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு 1 மணிக்கு நம்ம பிராந்தி கடையில புதுக்கோட்டையில நான் மட்டும்தான் நடந்து போனேன். ஒருத்தர் சட்டையே இல்லாம பேண்டோட நிக்கிறேன் வந்து கேக்குறேன். அண்ணன் நான் வேற பயந்து வேற கிடக்கு 1 மணி வர அப்படியே ரொம்ப என்ன காட்டு போட்டா இருக்கேன் உடம்பு நீச்சு இப்படி வச்சிருக்கேன். நம்ம என்ன தொந்தி இந்த பையமா தள்ளிட்டு கிடக்கு அவன் வந்த காசு இருந்தா கொடுங்க அப்படின்னு இல்ல அப்படின்னு ஏன்னு கேட்டேன். சட்டை எடுத்து போடணும்னு காசு அவன் நானே ஒரு கஞ்சை என்னைய பார்த்து கேட்டிருக்கான். தம்பி இன்னும் தம்பி அங்க இருந்து உட்காந்துருக்கான். தும்பா அவன் என்ன நினைக்கிறானா, எத்தனை நாளைக்கு நான் உங்க முஞ்சியா பாக்குறது எங்க முதுக பாரு. அதான உன் குறிக்கோள் எனக்கு தெரியும். அது ஏதோ வேதனையில இருக்கேன், குடும்பத்துல ஏதோ சண்டை வரும், சண்டையால கட்டிங் கட்டிங் கொடுத்தவன் கொடுக்கலையான்னு தெரியாது. மனுஷன் புரட்சன் அப்படி இருக்குங்க. எதுக்காக இருந்தாலும் ஒண்ணு கூடினேன், புராந்தி விஷயத்துல வந்து கணக்கா ஊத்துறேன். சொத்து பத்தோட இந்த 2 சண்டை நீ எழுதிக்கிறானே அப்படின்னு விட்டுறேன். அந்த இதுல 1 சொட்டு கூட குறைஞ்சிருந்தா ரெண்டு உடம்பு கொண்டு கூட ஊத்துட்டேன். இதுக்கே ரூம் போட்டு கணக்கு பாக்குறேன் உனக்கு ரொம்ப ஊத்துட்டேன் அப்படிங்கிறேன். எல்லாத்துலயுமே இந்த புராந்தி கடையிலதான் எல்லாமே சிறப்பு இருக்கு. நல்லதுக்கும் புராந்திதா, கெட்டதுக்கும் புராந்தியா, ஐயப்பன் கோயிலுக்கு அதுவும் விலை ஏற்றினாலும் நம்ம ஆள் லைன்ல நிற்கிறாங்க. 15 ரூபாய் ஏறினாலும் என்ன, 20 ரூபாய் ஏறினாலும் எவ்வளோ ஏறினா என்ன, சாயந்தரம் தேவையில்ல 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வர புதுக்கோட்டை அந்த ஒயில் சாப்பிட்டு நம்ம கிளாஸ் ஆக முடியாது. தப்பிச்சுதான் வரணும். ஆனால் இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி, ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து இன்னைக்கு நிறைவு திருவிழாவா இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்ச இந்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே, மற்றும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற வட்டார நாடக கலை அரசியல் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்ப வேசாபுரி மக்களே, அத்தனை அன்புலங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனம் குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். என்னமே ரொம்ப சுணக்க இல்லாம நாளைக்கு ரொம்ப சிறப்பா நடக்கும் என்பதை சொல்லி நம்ம ஊருக்கு வந்த வரிசையில் அந்த அம்மன் கோயில் கிழக்காரை போட்டுருவான். அடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு, அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே, 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வரம் பிடிச்சா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வரம் பிடிச்சா, தங்கீனம் படிக்கப்பாரு அம்மன் கோயில் கிழக்காரே அண்ண வயல் மேற்காரே நம்ம ஒரு நடுவாரே நிக்கிறே அடியே நட்டுத்தன நம்ம நடந்து சொல்லி தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தான தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தளரிஞ்ச பாசையிலே, தளரிஞ்ச பாசையிலே, மூக்கோடு மூக்கு வச்சு
திறந்தி விட்டா மழத்தடி நிறைஞ்சு வரும், மழைய திறந்தி விட்டா மழத்தடி நிறைஞ்சு வரும், ஆனா காத்திருக்கு மஞ்சள் தாடி வளர்ந்து வரும், அம்மன் கோயில் கீழே காடு அன்ன மகள் மேற்காடு நம்ம ஒரு நடுவாறு மணிக்கிதறி அறியே நாட்டுக்கார நம்ம கண்டு சொக்குதறி நாட்டுக்கார நம்ம கண்டு சொக்குதறி அடியே நாட்டுக்கார நம்ம கண்டு சொக்குதறி ஏம்பல் ஸ்ரீ முத்தையா சுவாமி கோவில் மாசி மக உற்சவம் 16 நாள் நிகழ்ச்சியாக ஏம்பல் ஊராட்சி மன்றத்தினரால் நடத்தப்படும் நாடகம் சிறப்பாக நடைபெறும். சோளக்கருது கவனிக்கிறீங்களா இல்லையான்னு சோளக்கருது நல்லா சமாளிக்கிற தப்பா சொல்லி சமாளிக்கிற சமாளிப்பு திறமையிலான சோளக்கருது நடனம் மாசி மாதம் 18 வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஏம்பல் நாட்டு இளைஞர் நிகழ்ச்சி குழு கலையரங்கில் இன்றைய தினம் புகழ் பெற்று நடித்துக் கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் சீரும் திரும்ப அனைவரும் பங்கேற்கக்கூடிய நாடக அறிஞர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாய் இருந்தாலும் சரி தெரியாதவளாய் இருந்தாலும் சரி தெரியவளை கடமை ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்றனமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் நடிப்பு சேவேந்தன் அன்பு தம்பி இரட்டையாளத்தைச் சேர்ந்து இம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வெறுங்கமலையிலே வேலன் வேலன் ஒருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோயில பாடி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டிருக்கும் மன்னாருடைய சேர்ந்து பி ஆர் ஜி பானுப்பிரியா அவர்கள் வெறுங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். பின்பாட்டு விவசாயிக்கீடாக
ஏழு பேருக்கும் நன்றி, 13 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதெல்லாம் எனக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே வாத்தியாருக்கு படிச்சாலு, நான் படிச்சதுனால எங்க வாத்தியாரே செத்தது. காசு வாங்குறது உறுதி. அருமையாக அன்பு தம்பிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆர்டர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிளை மேலூர் அருகாமலை சர்வலைப்பட்டியை சேர்ந்து சூர்யா அவர்கள் செய்ப்பார்கள். வந்து மறுபடிக்கு 200 கொடுத்தார். ஆல் ரவுண்டுக்கு இந்த அருமை எதை சொன்னாலும் வாசிக்கிறா பிள்ளைங்க கூட்டுக்கு மறுபடிக்கு எங்க சாமியை தூக்குறதுக்கு வாசிங்க வாசிங்க சாமியை தூக்குறதுக்கு. இப்ப நம்ம ஊர்ல உள்ள சாமிய தூக்கிட்டு போகணும், அது வாசிங்க. சாமியை தூக்குறதுக்கு வாச்சாச்சு. அங்க இருந்து ஒரு அண்ணன் வந்தாரு, வந்து பாராட்டி, தம்பி ஆல் ரவுண்டு சூப்பரா நடிச்சு, பப்புன்னு சூப்பரா பேசினிய, இவர் சொல்ல ஒரு அடிக்க தம்பி ஆல் ரவுண்டு வாட்சியாரு கேட்டாரு. தம்பி தான் வாட்சியாரு, நான் நல்லா வாட்சியங்க ரொம்ப அன்பளிப்புலாம் நம்பி 500 நான் தான் சொன்னேன். இவன் வாட்சான் ரைட் மஞ்சாட்டு மாட அவுத்து உள்ளக்கு வாசிக்க சொன்னது யாருதான் ஐயா? நான் தான் சொன்னேன் தம்பி தான் வாட்சாப். சாமியத்துக்குறதுக்கு வாசிக்க சொன்னது யாருதான் கேட்டாரு. ஐயா நான் தான் சொன்னேன் இவன் தான் வாட்சான். ஆண்டா நீங்க வரல சாமி எடுக்கிறதுக்கு வாசிக்க, கோயில் இருந்த சிலையை எவ்வளோ தூக்கி போயிட்டேன் கொண்டாந்து வைக்கிறதுக்காரனால நாங்கள் எப்படி அடிக்கணும்? ரெண்டு ஏதோ சொல்லி எங்களை அடியோட அடிச்சு வாயில நூறாள் தான் தெரிஞ்சது என்ன செய்யணும். அதெல்லாம் கிடையாது, அதுல ஒரு ஆள் சொல்ற ஆளுநர் சும்மா தான் இருந்தா அந்த போனக்காரன் தான் சாமி எதுக்கு அடிக்க. அப்படி இவ்வளவு பிரச்சனை, சரி அதாவது போனா போகுது அப்படின்னு பாப்பிள்ள நல்லா வாசிக்கிறான்னு சொல்லி நம்ம ஊர்ல இவங்க வீட்டுல சொன்னாங்க. தம்பி நீ தாண்டா நம்ம ஊர் பக்கம் கல்யாணம் காட்சியை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னோம்னா ஆனே ஒன்று 10 வருஷமா பழக்க வழக்கம். இவங்க வீட்டில் சொன்னா தம்பி நீ தவண்டா அவனுக்கு ஒரு தொண்டி பக்கம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும். சரி சொன்னோம்னா பாருங்க இவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, தொண்டி பக்கத்தில் நம்புதாள் நம்புதாளையில 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை புள்ள எப்படி ஏழு எடுக்குமா சுண்டுனா தெரிஞ்சு இல்லையா? நம்ம அவளுக்கு தெரிய மாட்டா நம்ம பழக்க வழக்கம் தெரியாது, இந்த ஊருக்கு சொன்னா தான் தெரியும். 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தாச்சு நம்புதாளையில சீட்டு எடுத்திருக்கு. ஒரு நாள் சீட்டு எடுத்ததானே நமக்கு மாட்டுது. தம்பி நம்ம பார்க்கல புது சீட்டா நினைச்சுக்க முடியாத இதுதான் வாழ்க்கை. இவங்க நிறத்துல 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நம்புதாள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை இங்க இருந்து சரவேலப்பட்டில இங்க முதலில் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இங்க வராங்க மாமியார் வீட்டுக்கு நம்புதாளைக்கு. வந்தவனா மருமையை வந்துட்டாலும் மாமியார் ரொம்ப திடவனால சமையல், கல் கறி மீன் முட்டை ராகு கலவாயின்னு சமைச்சவன் கடல் என்னென்ன கிடக்க சமைச்சவனா வரும் மூதவி திங்க தெரியாம இருந்தா. நீ மறுபடியும் உன இந்த ஊருக்கு தெரியுமாடா? தெரியாது இல்ல, கல்யாணம் தெரியுமா? தெரியாது இல்ல. ஆமா நல்லா எடுத்து சொல்லு. திங்க தெரியாம தின்னவனா வயித்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயித்த கலக்குனா மாமியார்ட்ட போய் பி வேலை வேணும் கேட்க முடியும். பக்கத்துல ஒரு பையன் இருக்கு, அவன் கேட்டிருக்கேன் தம்பி தம்பி எங்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கு அண்ணே அண்ணே எங்கிட்டு ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, ஒரு தெப்பக்குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கன்னே வெளியே அப்படின்னு சொல்லு. இந்த மூதை வேகமா அவசரத்துல போய் உட்கார்ந்து வெளியே இருந்துட்டேன்.
எந்திரியா முகத்தை காமியா மறுவிடு போனா யாரும் தெரியணும் இங்க முகத்தை காமியா அக்கா அந்த மாக்கா வந்து மறுவிடு போனாலும் பாத்துக்க முகத்தை காமியா இப்ப நல்லா தெரியும் மறுவிடு புரிஞ்சு இங்க மாமியாவுக்கு வந்து ரொம்ப தோழலாம் சமைச்சு வயிற்ற கலக்கி ஒரு ஆலமரம் ஒரு பைய சொல்லிட்டு அண்ணே ஒரு ஆலமரம் உனக்கு தெப்ப கொள்ள இருக்கு அப்படின்னு சொல்ல உள்ள மூதை வேகமா இருக்கு அவசரத்துல போனவே உட்காந்து வெளியே இருந்துட்டேன் சுட்டு வேணா சத்தையில அவசரத்துல போனவே உட்காந்து வெளியே இருந்துட்டேன் வேட்டியை தூட்டி உட்காந்து வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன் நடந்து வந்திருக்கேன் உனக்கு ஒரு யோசனை எம்பட்டி பி தான் பேண்டிருப்போம்னு திரும்பி போய் பார்த்துருக்கேன் பேண்ட பிய காண அவசரத்துல மூளை போனவன் ஆமை மேல பிய பண்ணிட்டேன் ஆமை சுமை தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு உள்ள யோசனை நம்ம பீதேன்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சு தம்பி முகத்தை காமிடா அக்கா அந்த மக்கா காளிய மக்கா போட்டு எடுத்துக்க போயிட்டமாக்கா ஏய் முகத்தை காமி துண்டா அக்கா மாலவேக்கா போட்டு எடுத்துக்க ஆள் ஒன்று சூர்யா வந்தேன் ஊர்ல நம்ம எல்லாம் நம்ம சொந்தம் வந்தேன் ஊரும் இந்த அஞ்சமானு பேர் இல்லாம இருக்காரு காளியமானு இல்லாம இருக்காரு ரேவன் இல்லாம இருக்க நமக்கு தெரியாதா அவசரத்துல வந்துட்டேன் நம்ம வீதே நடக்க ஆரம்பிச்சு மறுபடிக்கு வந்துட்டா வீட்டுக்கு முக்காடு முதல்ல உட்காரடியா இன்னும் இருக்கு முக்காரு போற நாள் இருக்கு மறுபடிக்கு வீட்டு வந்து மறுபடிக்கு கறி மீன் முட்டையெல்லாம் கொட்டி அடிக்கினேன் மறுபடிக்கு வயித்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு கொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமியும்ல போயிட்டாங்க புள்ள யோசனை பண்ணிட்டேன் நம்ம வீதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சேன் கல் எங்கிட்டு வேண்டாலும் நம்ம சுத்தி போயிடும் நடந்து போயிடும் அப்படின்னு நடு வீட்டுல பிய பண்ணிட்டேன் நடு வீட்டுல பிய பண்ணிட்டு பிய சுத்தி சுத்தி வரேன் கொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் பிய சுத்தி சுத்தி வரேன் பிய நடந்து போகல போல அப்படின்னு அவிச்ச முட்டை நாலு முட்டையை கொண்டே வச்சு பிய போயிரு பிய போகல ஃபுல்ல யோசனை பண்ணிட்டேன் அக்கால் பாயாச்சம் வைக்காதனால போகல போல அப்புறம் பாயா அது மேல ஊற்றி பிய போயிரு எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு ஃபுல்ல யோசனை பண்ணி கடுப்பாயிட்டேன் கடுப்பாயி அடுப்பாங்கடையில் போய் இத்த திண்டி விறகு கட்டை எடுத்து வந்துட்டேன் எடுத்து வந்து மாமியாரும் கொண்டாடி கோயில் போட்டு அங்கிருந்து வர இவன் ஆத்திரத்துல ஓங்கிட்டு பீல அடிச்சவனா பீ தெரிச்சு மாமியா வாயில பீ கொண்டாடி தலையில பீல வீடுனா சந்தனம் தொலைச்ச மாதிரி இருக்கு அதோட அந்த பொம்பளை பிள்ளை போச்சுட்டு போனதுமே மறுவரைக்கும் அதே ஊர்ல பொண்ணு வார்த்தை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு அங்க இருந்து மூத்திரங்க திருத்த பண்ணிக்கலாம் என்ன கதையும் தெரியும் போய் கேட்டா அக்கா அஞ்சமா அக்கா போட்டா எடுத்துக்க முகத்தை காமிடா நமக்கு பேர் தண்டா முடிச்சீங்க பல அருமையா சேர்த்து அன்பு மாப்பிள்ளை கிடைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடியதாலும் அன்பு மாமா அரசர் உலகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஜோதி மாமா அவர்கள் இவரங்க மலையில தாளம் செய்வார் அருமையாக சேர்த்த இசை சக்கரவர்த்தி அவர்களின் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைத்திற்கும் சீன் கம்பெனி உமா மகேஸ்வரி லைட் சீன் கம்பெனி உரிமை வி ரங்கசாமி பிரேர் சேம்பல் அருமையாக சீனமைத்திற்கும் அன்புலவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிவரிக்க அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவரிக்க அமைத்திற்கு ஒளிவரி அமைப்பு ஜெயம் ஆடியோஸ் ராகம் ஆடியோஸ் ஏம்பல் ஏம்பல்
மலை அருமையாக சேர்ந்து அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஐஸ்வர்யா காத்துக் கொண்டிருக்கும் திரையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்பன் என்பதை சொல்லி கலைப்பணியை இனிதையே துவங்குகின்றோம். நன்றி நன்றி அழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதையே துவங்குகின்றோம். பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அன்புடன் அழைக்கும் திருமதி எம் கனிமொழி முருகானந்தம், தலைவர் ஊராட்சி மன்றம் ஏம்பல், திருமதி பி நிலவு நிசா, துணை தலைவர் திரு எஸ் கணேஷ், பிஎஸ்சி ஒன்றிய கவுன்சிலர் 13வது வார்டு, திரு எம் சேவக பெருமாள், ஊராட்சி செயலாளர், வார்டு உறுப்பினர் திரு காளிமுத்து, திருமதி மு அள்ளி, திருமதி மு உமா மகேஸ்வரி, திருமதி பே அமுதா, திருமதி ரா வெண்ணிலா, திரு மு கருப்பையா, திரு மு பழனிவேல், திருமதி கு வசந்தா, போகச்சிட்டி இயக்குநர்கள், மக்கள் நல பணியாளர், பணித்தள பொறுப்பாளர்கள், தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இப்படிக்கு எம் கனிமொழி முருகானந்தம், தலைவர் ஊராட்சி மன்றம் ஏம்பல் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைந்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்புனார் எம் சண்முகம் ஏம்பல், அன்புனார் அவர்கள் ஏம்பல் சண்முகம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் முறையான நடிகர் கொண்டு சென்றிருப்பாக அமைத்து தருவார்கள். நாடக அமைப்பாளர் எம் சண்முகம் ஏம்பல் அன்பு நாடு கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் சொல்லிக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதையே துவங்குகின்றோம். நன்றி நன்றி அழுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அன்புலங்கள் அனிதா கலைக்கூடம் அன்பனாருக்கும் மற்றும் ஹார்மோனியம் டிவி யூடியூப் சேனல் அன்புனாருக்கு ரெண்டு பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி அழுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோயில் தாலுகா இரும்பாநாடு சேகரம் தாரணி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காத்தாயி அம்மன், ஸ்ரீ பச்சைவள்ளி அம்மன், ஸ்ரீ பால் முனீஸ்வரன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா சிவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருவதற்கு சோபகிருதனம் மாசி மாதம் 25ஆம் தேதி சிவராத்திரி அன்று வெள்ளிக்கிழமை பள்ளி திரும்ப நாடகம் நடைபெறும். இது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதையே துவங்குகின்றோம். போயிட்டு பொம்பளப்பணியை வர சொல்லும் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதையே அன்னை வாருங்க. தந்தான தானே ஹோட்டல்ல சாப்பிடல சொல்றாரு ஓடக்கார பாட்டு, நீங்க எப்பவும் பாடுற பாட்டு பாடிக்கிறேன் அப்படின்னு. ஓடக்கார ஓடத்தில உனக்காக காத்திருக்கே உன்னோடு நான் ஒன்னா செய்யறது, அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். ஓடக்கார ஓடத்தில உனக்காக காத்திருக்கே உன்னோடு நான் ஒன்னா செய்யறதும், அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். தனனா 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 தந்தன தந்தனா, தனனா 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 தந்தன தந்தனா, இருந்த போது மறி நான் எத்த ஒரு பாய்ந்த கண்ணால் கண்ணா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பாவே ஏனோ பார்க்கிறே. தாய்மடியை தேடுகின்றே பிள்ளை
அன்பான் தாளே ஏனோ வாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுவே சிறப்பு கைதட்டு அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கு சிறப்பு அழைப்பாளராக வரைந்திருக்கின்ற எனது அன்புவனா சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் சிரிப்பு நடிகர் அன்புவனா முத்துவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். போயிட்டு பொம்பளை வரைச்சவர்கள் என்னிடம் மாறும்.